வணக்கம் மக்களே, நீங்கள் எப்போவாவது ஒரு மூவி பார்க்க போய் தெரியாமல் வேறு மூவி பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு மூவின்னு நினச்சி டவுன்லோட் பண்ணுவோம், ஆனால் வேறு ஒரு மூவி கிட்டத்தட்ட சேம் நேமில் டவுன்லோட் ஆகிடும். அப்படி அதை பார்த்தா அந்த மூவியும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி ஒரு இன்சிடெண்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2024 ரிலீஸ் ஆன ரயன் ரெனால்ட்ஸ் நடித்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மூவியை டவுன்லோட் பண்ண போய் இமேஜினரின்ற மூவியை டவுன்லோட் பண்ணிட்டேன். மூவி என்ன ஜேனர் எப்படி இருக்கும், யார் நடித்தா, யார் டைரக்டர், எப்போ வந்தது, இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் இந்த மூவியை பார்த்தேன். கிட்டத்தட்ட பிளைண்ட் டேட் மாதிரி மூவி நல்லா தான் இருந்தது. இப்போது இந்த மூவியோட ரிவ்யூவை பார்ப்போம். 2024 ரிலீஸ் ஆன இமேஜினரி ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த மூவியை ஜெஃப் வேட்லோ டைரக்ட் பண்ணியிருக்காரு. மூவியோட டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் பெரிய கனெக்ட் இருக்குது. மூவியோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோயின் ஹீரோவை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி அவருக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க. பெரிய பொண்ணுக்கு ஹீரோயினை பிடிக்கல, சின்ன பொண்ணுக்கு ஹீரோயின் மேலே பாசம் இருக்குது. ஸோ அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு இமேஜினரியாக சான்சின்ற ஒரு ஃப்ரெண்டை க்ரியேட் பண்ணிக்கிறா. ஆனால் அதோட சேர்ந்து சில லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை க்ரியேட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் முடித்தா இமேஜினரி வேர்ல்டுக்கு போகலான்னு நம்புகிறா. மீன்வைல் ஹீரோயினுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, அது அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசில் நடந்ததால் இப்போ ஞாபகம் இல்லை. ஹீரோயினோட அந்த பழைய வீட்டில் தான் இப்போ இவங்க எல்லோரும் இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு ரொம்ப டேஞ்சரான ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிறதால ஒரு கவுன்சிலிங்க்கு டாக்டர் வராங்க. அவங்க செஷனுக்கு அப்புறம் ஹீரோயின்ட்ட தனியாக பேசும்போது தான் தெரியுது, சான்சின்ற இமேஜினரி ஃப்ரெண்ட் ஒரு டெடி பியர். அது அந்த சின்ன பொண்ணுக்கு மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கண்ணுக்கும் தெரியுது. ஏன்னா ஹீரோயினோட பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இங்கே மேட்ச் பண்ணுறாங்க. சான்சி, ஹீரோயின் அண்ட் அவங்க பொண்ணு ரெண்டு பேருக்குமே இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கு. அது ஒரு இமேஜினரி லேண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது உண்மைதான். ஹீரோயினை அவங்க அப்பா சின்ன வயசில் காப்பாற்றுறாரு. இப்போது அந்த சின்ன பொண்ணு இமேஜினரி லேண்டில் மாட்டிக்கிறாள். இங்கேருந்து ஹீரோயின் எப்படி அந்த பொண்ணை ஈவில் ஸ்பிரிட் கிட்ட இருந்து காப்பாத்தி ரியல் வேர்ல்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்றது தான் ஸ்டோரி. மூவி ஹாரராக த்ரில்லிங்காக இருந்தது. அடிக்கடி பேய் வர மாதிரியான சீன், யாரையாவது கொல்ற மாதிரியான சீன்லாம் காட்டல. ஆனால் பார்க்குற நம்மளை பயம்படுத்துகிற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. தனியாகவோ நைட்டில் டார்க்கான பிளேஸ்லேயோ உட்காந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக ஹாரர் மூவி பார்த்த ஃபீல் இருக்கும். லாஸ்ட்டில் வர ட்விஸ்ட்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி ஸ்மைல்ன்ற மூவியோட கிளைமேக்ஸில் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவியோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் வீடியோவை என் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். மூவிக்கான IMDb ரேட்டிங் 4.7. சூப்பரான ஹாரர் மூவி, கண்டிப்பாக பார்க்கலாம். மூவி அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ், ட்ரைலர், டீசர், பிரேக் டவுன்னு நிறைய கண்டென்ட் இருக்குது. அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை மக்களே.